எங்கடா இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 1 ரூபா கொடுத்து பைக் வந்து புக் பண்ண போகிறோம், என்னடா சொல்கிற நம்பவே முடியல 1 ரூபாய்க்கு வந்து பைக் வாங்க போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க நம்ம 1 ரூபா கொடுத்து பைக் வந்து நம்ம புக் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ என்ன பைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேரெக்டாக வந்து ஷோரூமுக்கு வந்துட்டோம். என்னடா ஷோரூம்னு கேட்டிங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் தான். உள்ளே போன உடனே வந்து சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே பைக்காக இருந்தது. நான் வந்து டேரெக்டாக மேனேஜர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி வந்து ஆஃப் ரோடுக்கு ஸோ ட்ராவலிங்க்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு பைக்கை காமிங்கன்னு சொல்லிட்டு கேட்டதில் உங்களுக்கு வந்து ஹிமாலயன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ பைக்கை பார்த்தோடனே நமக்கும் வந்து பிடிச்சிடுச்சு. சரி, சொன்ன மாதிரி வந்து அந்த 1 ரூபா கொடுத்து நம்ம வந்து பைக்கை வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் அட்வான்ஸ் எல்லாமே பே பண்ணணும். ஸோ புக்கிங்க்கு மட்டும் ஒரே ஒரு 1 ரூபீ கொடுத்து ஸோ புக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ ரிமைனிங் பேலன்ஸை வந்து ஸோ பே பண்ணிவிட்டு பைக்கை வந்து கூடிய சீக்கிரத்தில் டெலிவரி எடுத்துடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பைக் கிடையாது. ஸோ 2 பைக் வந்து சேம் பைக்கு, சேம் கலரோடு வந்து வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எதுக்காக 2 பைக் வந்து சேம் கலரோடு வந்து ஸோ வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஃபுல் வீடியோவில் பார்த்துலாம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் வந்து